நான் உங்களோடு கூட மிக தெளிவாக பரிசுத்த ஆவியின் வல்லமைகளை குறித்து பேச விரும்புகிறேன். Very clearly I delight to speak about the power of the Holy Ghost. எல்லாரும் பேசுகிறது போலல்ல இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே இயேசு பிரான் பிறந்த இந்த மகிமையான நாட்களிலே உங்களோடு கூட In this wonderful glorious day in the day remembrance of birthday of Jesus Christ ஒரு ஆவிக்குரியே செய்தியை கொடுக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். I delight to share a spiritual message. இதைத்தான் பரிசுத்த ஆவி என்னிடத்தில் சொன்னார். That the spirit of God said. மகனே எல்லாரும் என் நாமத்தை குறித்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். Everyone speaking about my name. நான் உன்னோடு கூட பேசுவதை நீ சொல்லி என்றார். Say what I delight to tell you. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார். And the Lord said. கலாத்தியருக்கு எழுத நிருபம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு ஆம் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் மோசம் போகாதிருங்கள் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ மனுஷர்கள் எதை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் தன்னுடைய மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மூன்று அல்லேலூயா சொல்லலாமே என் அருமையானவர்களே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நன்றாய் கவனிக்க வேண்டும் இயேசுவை குழந்தையாக விசுவாசித்து பிரசங்கிக்கிறவனுக்கு இயேசு குழந்தையாகவே இருப்பார் கடைசி வரையிலும் ஆண்டவர் அவருக்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்க மாட்டார் ஆனால் அங்கே பாருங்கள் எட்டாவது வசனத்தை உங்கள் தியானத்திற்காக நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் Our concentration and meditation we are taking the word from Galatians chapter 6 verses 8 இந்த வார்த்தைகளை மிக தெளிவாக கவனியுங்கள் Clearly pay attention என் அருமையானவர்களே அந்த வசனத்தை எல்லோரும் சேர்ந்து அழகாய் படிக்கலாமே தன்னுடைய மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹல்லேலூயா இங்கே ரெண்டு விதமான கூட்டத்தை ஆண்டவர் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார் When the letter of Galatians shows the two type of groups ஒரு கூட்டம் One group மாம்சத்தின்படி விதை விதைக்கிறது sows to please his sinful nature அதனாலே மாம்சத்தினாலே ஒரு அழிவை அது சம்பாதித்துக் கொள்கிறது so we'll reap destruction ஆனால் மற்றொரு கூட்டம் ஆவிக்கென்று விதைத்து அது நித்திய ஜீவனை அறுத்து கொள்கிறது sows to please the spirit from the spirit will reap eternal life நான் மாம்சத்துக்குரிய கூட்டத்தை குறித்து உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை I don't want to make fear about this flesh அது நமக்கு தேவையில்லாத ஒரு கூட்டம் ஆயின்றைக்கு நான் ஒதுக்கி வைக்கிறேன் we just depart from that group ஆனால் ஆவிக்குரிய ஜனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் be a spiritual group this is the delightful things of god இன்றைக்கு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் என்று பவுல் அடிகள் சொல்கிறார் paul said spiritual will judge all things and understand ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை குமாரன் தவிர அவரை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்று 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 3வது வசனங்கள் அதை நமக்கு கூறுகின்றன 4வது வசனம் அதை கூறுகின்றன அப்போ ஆவியனுடைய ஆவிக்குரிய வரங்களை குறித்து அங்கே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு அழகான வெளிப்பாட்டை பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்படி என்னிடத்தில் பேசுகிற வார்த்தை இதுதான் This is the word the spirit of
God share unto us. எனக்கு கொடுத்த ஒளியிலே ஆண்டவர் எனக்கு தந்த வெளிச்சத்திலே எனக்கு தந்த அபிஷேகத்திலே உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். According to the given light I am speaking among you. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை சற்று மிக தெளிவாய் கவனியுங்கள். Clearly pay attention to this word. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் ஒரு வாமையின் கருத்தை சொன்னார். 2000 years ago the Lord said a parable and the meaning of the parable. அழகாக சொன்னார். Beautifully he said. கேளுங்கள் ask ஒருவன் விதைக்க புறப்பட்டான். A person went to sow. சில விதைகள் வழியருகே விழுந்தது. Some seeds placed on the way. சில விதைகள் முள்ளுளிடத்தில் விழுந்தது. Some it is the same. சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது. Some on the rock. சில விதைகள் முள்ளுகள் நெருக்கிக் கொண்டிருக்கிற மண்ணில்லாத இடத்தில் விழுந்தது. Some on the thorns. That is சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Some into the good land. இன்னும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆண்டவருக்கு மூன்று அல்லேலூயா சொல்லலாம். வேதம் அழகாக சொல்லுகிறது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது என்று சொல்லுகிறார். Some seeds fell on a good land. ஆனால் அந்த விதை ஒன்று 100 மடங்கு பலன் தந்ததாம். One gave 100-fold. இன்னொன்று 60 மடங்கு பலன் தந்ததாம். Another 60-fold. இன்னொன்று 30 மடங்கு பலன் தந்தது. Another 34. என்று வேதாகமம் அழகாய் சூறுகிறது. Bible beautifully says. மத்தேயுவின் புத்தகம் 13 அதிகாரம் 3-8 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகிறது. Gospel according to Matthew chapter 13 verses 3. ஆனால் மார்க்குவின் சுவிசேஷத்தில் இயேசு பிரசங்கிக்கும்போது சொல்லுகிறார். Jesus preached in Gospel 4 அதிகாரம் 3-8 வசனத்தில். Chapter 4 verses 3. அதே வசனத்தை கேளுங்கள். ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்கிறார். ஆனால் 8 வசனத்தில் முடிக்கும் போது சொல்லுகிறார் ஒன்று 30 இன்னொன்று 60 இன்னொன்று 100 என்றார். 130 one is 60 another one is 100. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆனால் லூக்காவின் புத்தகத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது 8 அதிகாரம் 5-8 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகிறது. அது என்ன சொல்லுகிறது? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சில விதைகள் முள்ளுளிடத்தில் விழுந்தது முள்ளுகள் வளர்ந்தது சில விதைகள் கற்பாறை விழுந்தது என்று சொல்லிவிட்டு சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது 100 மடங்கு பலன் தந்தது என்று சொல்கிறார். Some seeds fell on a good land and it produced yield 100-fold. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். அந்த மத்தேயு 13 அதிகாரத்தில் ஆண்டவர் முடிக்கும்போது சொல்லுகிறார் 100 60 30 என்றார். In Matthew he said 160 and then 30. மார்க்கிலே துவக்கி முடிக்கும்போது சொல்லுகிறார் 30 60 100 என்றார். He said 30 60 and அதே இயேசு கிறிஸ்துதான். ஆனால் லூக்காவில் முடிக்கும்போது 100 என்று முடிக்கிறார். கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. அப்படி என்றால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு கூட்டத்தினுடைய விசுவாச ஆவிக்குரிய அனுபவங்கள் பரம்பரை பரம்பரையாய் வருகிறார்கள். ஆனால் ஆண்டவரோடு கூட நெருக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? 30 வருகிறாய் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நெருக்கப்பட்டல் எப்படி இருக்கிறார்கள்? 100 துவங்கி 30 முடிவடைகிறார்கள். ஆனால் பிதாவையும் தேவனையும் பரிசுத்தாவையும் இணைந்திருக்கிறவர்கள் மாத்திரமே துவக்கம் முடிவும் 100 மடங்காய் இருக்கிறது. Whoms are always looking Father and the Holy Spirit and Son, they are always 100-fold. ஒருவேளை இந்த வார்த்தையை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய தாசர்களை இத்தாலியன் பைபிள், ஹாங்காங் பைபிள், ஜப்பான் பைபிள், மலேசிய பைபிள், அமெரிக்கன் பைபிள் என்று சொல்லாதீர்கள். வேதம் சொல்லுகிறதை மட்டும் சொல்லுங்கள். Maybe servant of God, those who wants this program, don't say this Bible, that Bible, say the scripture. என்னுடைய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுதான். That's what I learned from this. இந்த வார்த்தை நல்லா கவனிக்க வேண்டும். கடைசி முடிக்கும் போது சொன்னார் அந்த விதை தேவனுடைய வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆவிக்குரியவனாக நீங்கள் விதைப்பீர்கள் என்றால் இந்த கிறிஸ்துவின் பிறந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுமா. இந்த வார்த்தைகளை சற்று கவனிக்க வேண்டும். லூக்கா 8 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது விதை என்பது தேவனுடைய வசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு அநேகர்கள் ஆண்டவருடைய விதையை விதைக்கிறார்கள், தவறாகவே விதைக்கிறார்கள். Today people sow the seeds of God but they are not placing in the right place. தெளிவில்லாமல் ஆண்டவருடைய விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They do not know what they are doing. கர்த்தருடைய வார்த்தையை தெளிவில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Not clear in their
அடையாளத்தை இயேசு இன்றைக்கு குழந்தையாகவே காட்டுகிறார்கள் so even though they are showing jesus as a child இன்றைக்கு அவர் குழந்தையாய் பிறந்திருந்தால் இனிமே அவர் வளர்ந்து 30வது வயசை அல்லது 10வது வயசை 15வது வயசை 20வது வயசை தாண்டி அவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய வரும்போது 12 வயசுல ஊழியம் செய்தார் 10 வயசுல ஊழியம் செய்தார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியே வந்தாலும் உங்களை 10 வருஷம் யார் பாதுகாக்கிறது according to their thought if jesus was born today means how can he grow up then what is our condition in yesu raja adi raja jesus is the king of kings கைகளை தட்டி ஆண்டவருக்கு let us clap இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் look at this word இந்த விதையை முதலாவது எப்படி விதைக்க வேண்டுமா how we sow the seed என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கண்ணீரோடு விதைக்க வேண்டும் sow with tears இன்றைக்கு அநேகர்கள் ஒரு கூட்டம் கண்ணீரோடு கூட தேவாதி தேவனுக்கு வசனத்தை விதைக்கிறது a group sow the seeds with tearful eyes வேதம் சொல்லுகிறது bible says கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பானாம் will reap triumphantly சங்கீதம் 126:5-6 அதை கூறுகின்றன என் அருமையான தேவ பிள்ளைகளே ஆனால் பாருங்கள் லூக்காவிலே முடிக்கும் பொழுது ஆண்டவர் முடித்தார் நல்ல நிலத்தில் விளைந்த அந்த விதை மட்டும் 100 மடங்கு பலன் தந்தது என்றார் In Luke the Lord said which seeds fell on the good land produced 100-fold அந்த 100 மடங்கு பலன் தந்து விதை விதைத்தவன் ஒரே ஒரு மனுஷன் தான் வேதத்திலே Only one person only did it in the Bible அவன்தான் இயேசுவுக்கு நிழலாக இருந்த ஒரு மனிதன் He was a shadow of Christ இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாகவே வாழ்ந்த ஒரு மனிதன் He lived as a shadow of Christ Jesus இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாகவே பிறக்கப்பட்ட ஒரு மனிதன் His birth also நம்முடைய பிதாக்களில் ஒருவனாகிய ஈசாக்கு கைகளை தட்டி ஆண்டவருக்கு மூன்று அல்லேலூயா சொல்லணும் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு பலன் கொடுத்தது land Isaac sowed seeds and it produced 100-fold அங்கே அமலேக்கில் இருக்கிறார்கள் மற்ற ஜாதியார்கள் இருக்கிறார்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் அநேகர் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு பலன் தந்தது என்று சொல்கிறார் the seed of Isaac produced 100-fold ஏன் ஈசாக்கு விதைத்தபோது 100 மடங்கு பலன் தந்தது ஈசாக்குக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு there is a connection between Isaac and Jesus என் அருமையான தேவன் பிள்ளைகளே ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஒரு பெரிய காரியம் நடந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் தேவன் காண்பித்த மோரியா தேசத்தின் மலைகளில் ஒன்றில் அவனை பலி செலுத்தினார் அந்த நேரத்தில் தான் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டா மேல் கை போடாதே என்றார் அவனுடைய நேச குமாரன் என்று நீ எனக்கு பிரியமான குமாரன் தேவனுக்கு பயப்படுண்டு ஏக சுதனண்டு நேச குமாரண்டு பாராமல் எனக்கு நீ பலி செலுத்தபடினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் Even though he is only begotten son you ready to offer me so I saw that you are a godly அந்த நேச குமாரனுடைய நிழலாகத்தான் ஈசாக்கு இருந்தான் மெய்யான நேசகுமாரன் இயேசு the same shadow of the beloved son is jesus christ அப்பொழுது அவர் திரும்பி பார்க்கிறார் பின்னாக ஒரு முற்பதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார் he turned his face and he saw that a great ram under the clutches of thorn அதை எடுத்து தன் குமாரனுக்கு பதிலாக பலி செலுத்தினார் instead of his son he offered that ram என்ற ஆதியாகம் 22ஆம் அதிகாரம் கூறுகின்றன jesus chapter 22 அப்பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த நாள் முதற்கொண்டு on that day on இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறப்பதற்கு முதல் பலியாக அங்கே மாறி போனார் the example and first offering was isaac for the birth of jesus இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள் அதனால தான் இயேசுக்கு இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்ற பெயர் வந்தது so the name of jesus is behold the lamb of god one who going to bear the sins of the world ஆதியாகமத்தின் புத்தகம் 26:12 சொல்லுகிறது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு தேவன் அவனுக்கு பலனை கொடுத்தார் Isaac sowed the seeds on the land and the land yields 100-fold அப்படி என்ன அந்த விதை என்ன so what is that seed என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை அறிந்து தெரிந்து வந்தவர் அவர்தான் he know our life and burden ஆனால் வேதத்தை பாருங்கள் look at the bible அவர் எப்படி இந்த உலகத்திற்கு பிதாவினால் விதைக்கப்பட்டு வந்திருக்கிறார் என்று உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் I need to share how the lord sent by god வேதம் சொல்லுகிறது bible says நான் அல்லே I am not எசேக்கியேல் எழுதின நிருபத்தை பாருங்கள் look at ezekiel 36ஆம் அதிகாரம் chapter 36 9வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம் this is 9 எசேக்கியேல் 36:9 இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு
நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பலத்த கைகளை தட்டி என்னையா விசுவாச கை தட்டு ஹalleluya ஒரு ரியல் God servant I am concerned for you and I will look on you with favor. You will be ploughed and sown. தேவன் முதலாவது இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது when the Lord created the world எல்லாவற்றையும் படைத்து விட்டார் he created all things ஆனால் இந்த தோட்டத்தை பெரிய தோட்டம் it was a great garden அதில் சிங்கம் புலி கரடி யானைகள் சகல ஜீவன்கள் இருந்தது many wild beasts over there அந்த இடத்தில் தான் மூன்று பேரும் ஒன்று கூடினார்கள் three persons gathered under பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் father son and the holy ghost அப்ப மூன்று பேர்கள் ஒன்று கூடி சொல்லுகிறார்கள் and they gathered and said ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள் speaking each other நமது சாயலாக நமது ரூபத்தின்படி ஒரு மனுஷனை நாம் உண்டாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள் அப்போது ஆம் அதை செய்வோம் என்று தீர்மானித்த பிறகு after they planned to do ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே out of the garden ஒரு விதையை விதைத்தார் they plowed அந்த விதை தான் ஆதாம் that seed was adam கை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மூன்று அல்லேலூயா சொல்லணும் ஹalleluya to god முதலாவது விதைத்த ஆண்டவர் first time he அந்த விதையை விதைத்த பிறகு அது ஆதாமாய் உருவாக்கப்பட்டது then it was created as an adam அந்த ஆதாமை கொண்டு வந்து தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் and brought him into the garden எதற்கு வைத்தார் தாம் சிருஷ்டித்த மனிதனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் place adam in the garden of eden to dress the land ஒருவேளை இன் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த ஆதாம் இடத்திலே பண்படுத்தும்படியா சொன்ன அதே தேவன் தான் ஒவ்வொரு ஊழியக்கார உருவாக்கி அவன் பட்சத்தில் இருந்து அவனை பண்படுத்தும்படி விதைக்க சொல்லுகிறார் the same god one who said to adam to dress the land giving the discipline இன்றைக்கு பச்ச மரங்களையும் நட்சத்திரங்களை கட்டிக்கொண்டு ஆண்டவர் சொன்னார் இன் மகிமை யார் கோப்பிடுவாய் today we are having stars and lot of things மரத்துக்கா மாட்டுக்கா கண்ணுக்குட்டிக்கா land or tree or calf தேவன் இந்த உலகத்திலே விதைக்கப்பட்டவர் The Jesus was அதனாலத்தான் அவர் முளைத்து எழுந்தார் that's why he rose up ஜனங்களை ரட்சித்தார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் சத்துருவின் தலையை நசுக்கினார் the head of demons hallelujah hallelujah but Jesus is a seed from heaven இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்த விதை hallelujah hallelujah Jesus not flesh man. இயேசு ஒரு மாம்சமான மனுஷன் அல்ல. Jesus is a born the Holy Spirit. இயேசு பரிசுத்தாவினாலே பிறந்தவர். முதலாவது விதை. First seed. அங்கே விதைக்கப்பட்டது. Here planted. விதைத்த ஆண்டவர் கொண்டு வருகிறார். And the Lord brought இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும் என்றார். Dress the land. அந்த நேரத்திலே பண்படுத்துகிற அந்த நேரத்திலே பிசாசு ஏவாளை வஞ்சித்தான். Eve deceived by Satan. அதனாலத்தான் so, அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். They are cast away from the garden. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. Genesis chapter 2 verses. தேவன் பண்படுத்தும்படியாய் அவனை அங்கே வைத்தாராம். The Lord placed him to dress the land. பண்படுத்த மட்டுமல்ல. Not only காக்கவும் வைத்தாராம். Preserve the land. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் வசனத்தை பாருங்கள். Look at the word of God. வேதம் சொல்லுகிறது. Bible says. அதன் பிறகு தீர்மானித்தார். Then he decided. ஒவ்வொருவராய் அனுப்பினார். He sent everyone ஒவ்வொருவராய் அனுப்பினார் யாருமே அதை சரியாக செய்யவில்லை nobody fulfilled the கடைசியில் தேவன் தீர்மானித்தார் the lord had a plan என்னுடைய சொந்த விதையாகி குமாரனை நான் அனுப்பட்டும் என்றார் let me send my own seed and my only begotten son to கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு மூன்று அல்லேலூயா சொல்லுங்களே அவர் பண்படுத்தின விதத்தை பாருங்கள் look at the way how he dressed the ஆண்டவர் ஒரு நாள் எரேமியாவை கூப்பிட்டார் the lord called எரேமியா எரேமியா இங்கே வா என்றார் come here அந்த தீர்க்கதரிசியாகிய தீர்க்கன் தேவனுடைய இடத்திற்கு போனான் that prophet went to the place of god அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் எரேமியா நாம் சொல்வதை கவனமாய் கேள் hear what i இவைகளை ஜனங்களுக்கு சொல் என்றார் இன்றைக்கு பரிசுத்தாவின் வல்லமை கொண்டு through the power of holy ghost வெளியே துரத்தப்பட்ட விதையாகிய ஆதாமை இல்ல வானத்திலிருந்து இறங்கி விதைக்கப்பட்ட இயேசுவின் ஆதாமாக சொல்லுகிறேன் i am not preaching the person one go drove out from the அவருடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் சொல்லுகிறேன் the anointing of jesus christ தீர்க்கதரிசியில் ஆவியுடையவனாய் சொல்லுகிறேன் spirit of the prophecy i am saying this இயேசு கிறிஸ்து jesus christ என கவனிக்க வேண்டும் listen கர்த்தர் ஒருவன் பட்சத்தில் இருக்காவிட்டால் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்துவிட முடியாது unless god with
a person அவர் விதைக்கப்பட்ட விதையை பாருங்கள் இரண்டாவதாக அவர் எப்படி விதைக்கப்படுகிறார் வாசித்து பாருங்கள் எரேமியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 3 வசனங்களை எருசலேமை குறித்து பேசுகிறார் வாசிக்க கேட்போமா யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் தட்டி வராளளைய சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம பாட்டு பாடுறோம் பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கை தட்டி அப்பாவுக்கு பலத்த கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு 3 அல்லேலூயா சொல்ல வேண்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள் the bible is very clearly வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆண்டவர் யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் கர்த்தர் சொல்கிறார் the lord says to men of judah and jerusalem நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும் அப்பினா சிலர் முள்ளுகளுக்குள்ளே விதைக்கிறார்கள் somebody is sowing among the thorns நன்றாக கவனிக்க வேண்டும் அதனால தான் சில விதை முள்ளுகளில் விழுந்தது so these seeds get into the thorns இன்றைக்கு திரள் அநேகருடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை விதையை முள்ளுகளுக்குள்ளே விதைக்கிறார்கள் அது எப்படி விளையும் today some people sowing the seeds among the thorns how can it will குடிகாரன் 7 வார்த்தை பிரசங்கம் பண்றான் drunken people speaking குடிச்சிட்டு வந்து பேசுறான் they are drunk இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை பேசுவதற்கென்று ஒரு வல்லமை தேவை we need a power to preach about jesus christ கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் do not sow among thorns உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் break up your unplowed ground யோசித்து பாருங்கள் just think அந்த வசனத்தை திரும்ப முழுசா படியுங்கள் யூதா மனுஷரோடும் ஆ பிறப்பை சரியாக சொல்ல முடியாது கற்பனையாக சொல்லலாம் இந்த பக்கம் ஒரு சேவக்கோழி இந்த பக்கம் ரெண்டு பொம்மையை வைத்து விட்டு அந்த வந்ததாக சொல்லலாம் ஆனால் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் break up your unplowed ground யூதா மனுஷரே எருசலேமின் குடிகளே குடிகளே உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் என் உக்கிரகம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறந்த நாளிலே அநேகருக்கு வேத வசனத்துக்கு தவறாக போதித்து அவர் யாராரோ என்பதனாலே தேவன் என்ன செய்வார் என்று நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் Today for the wrong doctrine வேத வசனத்தினுடைய அடிப்படையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் we should understand the foundation of the scripture என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் அல்ல பரிசுத்த வேதம் சொல்லுகிறது i'm not the holy ghost and வேத வசனத்தை கவனித்து பாருங்கள் look at the word of god நாம் எங்கே இருக்கிறோம் where are we அதைத்தான் அங்கே ஓசியா தீர்க்கதரிசியின் கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு நிழலாட்டமாய் சொல்லுகிறான் ஓசியா தீர்க்கதரிசி 10 அதிகாரம் 12 வசனங்களை வாசிப்போமா ஓசியா chapter 10 verse 12 நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பலத்த கைகளை தட்டி வேதத்தின் நீதியின்படி ஆண்டவருடைய வசனத்தை நீதிக்கென்று விதை வையுங்கள் தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள் தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமோ இருக்கிறது கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா இதுதான் இந்த பிறந்த நாளிலே அவரை சரியாக தேடுகிற காலம் this is the apt time to seek god in this சரியாய் விதைக்கிறவன் தான் இயேசு கிறிஸ்துவின் தேடுவதை குறித்து பேசுவான் பரிசுத்த ஆவி நிரம்பினவன் தான் இயேசு கிறிஸ்துவை தேட சொல்லி அவருடைய விளக்கத்தை கொடுப்பான் spirit of god
God only give a guidance to speak. பரிசுத்தாவி பெறாதவன் இயேசுவை பேச முடியாது. Unless spirit of God we cannot speak about. நீ என்ன வேணா படிச்சுக்கலியே. Whatever you may learn. வேதம் சொல்லுகிறது. I will say. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord said. நான் தரிசனத்தை நீங்கள் பண்படுத்தி விட்டால் நீதிக்குரிய கனிகளை நீங்கள் அறுப்பீர்கள். If you break up your waste land you will inherit the fruits of the eternal life. பக்கத்துல கை கொடு சொல்லுகிறே இயேசு நாமத்தினாலே. இன்று முதல் நீதிக்கன்று விதைப்பேன். இன்னைக்கு நீதியா எவனும் விதைக்கிறதில்லை. There is no one is righteous and just. கர்மியானவர்களே believe. சிலருக்கெல்லாம் சில ஆட்டம் பாட்டம் இருக்கிறது. Somebody having some dancing. நன்மானவர்களே believe. நல்ல கவனியுங்கள். Listen. அவையெல்லாம் ஒரு மனுஷனை சொப்பன விட்டு விடாது. It will not form you. அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமா? நீங்கள் சத்தமா சொல்லுங்களே. நீங்கள்னா யாரு? நாங்கள் ஆச கிறிஸ்தவர்கள். நீங்கள் நீதிக்கென்று கைய உயர்த்தோர் அலிலியா சொல்லுங்களே. நீதிக்கென்று விதைக்கணுமா? தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். நல்ல கவனிங்கள். இயேசு ஞானஸ்தானம் பெறும்படி யோவானிடத்தில் போனார். Jesus Christ went to John to get baptism. மத்தேயு 3 அதிகாரத்தில் Matthew chapter 14 முதல் அதை பின்வருமாறு விளக்குகிறது. அந்த சமயத்தில் யோவான் அவருக்கு தடை செய்தான். John not allow him to என்ன சொல்லி தடை செய்கிறான்? What is the thing? உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னார். Actually we should get baptism from you. அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில், but the Lord said இடம் கொடு தடை செய்யாதே எல்லா நீதியும் இப்படி தான் நிறைவேற்ற வேண்டும். Give place. We have to fulfill all the righteous. ஓ ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. அப்படிப்பட்ட நீதியான விதை விதைத்தால் தான் கிறிஸ்து எதற்கு இந்த பூமியிலே விதைக்கப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியும். If you sow for yourself righteousness then only you can reap fruits. தேவன் எதற்கு விதைக்கப்பட்டார்? What purpose he was sowed in this place. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்களுடைய தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து அவரை தேடுகிற காலமாய் இருக்கிறது. கையை தட்டி அப்பா கோர் அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்கள் தேடி வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. குழந்தையை தேடி வந்தீங்களா? மகாராஜாவை தேடி வந்தீங்களா? கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கைத்தட்டி. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். பிறந்த நாள் இயேசுவுக்கு. பிறந்த நாள் இயேசுவுக்கே. முப்பத்தரை மூன்று பிறந்த நாள். முப்பத்தரை மூன்று பிறந்த நாள். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். பிறந்தவர் இயேசு மகாராஜன். பிறந்தவர் இயேசு மகாராஜன். குழந்தையாய் அல்ல ராஜாவாய். குழந்தையாய் அல்ல ராஜாவாய். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். ஏரோது சொன்னான் ஒரு வார்த்தை. ஏரோது சொன்னான் ஒரு வார்த்தை. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். சத்தமா பாடுவோமே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கீதா
விதை விதைத்தா நூறு மடங்கு அந்த நூறு மடங்கு இயேசுதானே பிதா விதை விதைத்தா நூறு மடங்கு அந்த விதைதான் இயேசு ராஜா இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே ஹல்லேலூயா இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனம் Hear this word the Lord speaking to you இயேசு இந்த உலகத்திலே in the world விதைக்கப்பட்டவர் He was sowed in this world. அவர் விதை மட்டும்தான் உயிர்த்து எழுந்தது. That seed rose up. கை தட்டி ஒரு ஹalleluya. அவருடைய விதை தான் கனி கொடுத்தது. That seed yield fruit. அவர் விதை தான் என்னை அவருக்கு கனியாக மாற்றியது. That seed make me as a fruit for him. உன்னையும் என்னையும் சேடுகிற காலத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். The Lord brought us in an apt season. கைகளை தட்டி அப்பா கூற ஹalleluya சொன்னங்களே. நீதிமொழிகள் புஸ்தகம் 11 அதிகாரம் 18 வசனங்களை வாசிப்போமா நீதிமொழிகள் 11:18 விருதான வேலையை செய்து கலெக்ஷன் பண்ணி வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் நீதியை விதைக்கிறவனோ கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே மெய் பலனாக இயேசுவை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் கை தட்டி அப்பாவுக்கு என்னம்மா கை தட்டு தட்டுற ஹல்லேலூயா அதைத்தான் பவுல் சொன்னார் 2 கொரிந்தியர் 9:10 வசனத்தில் பவுல் அடிகள் பிரசங்கிக்கிறதை பாருங்கள் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9:10 நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அழிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்தார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே ஹல்லேலூயா உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பிக் கிளப் பிக் கிளப் ஹல்லேலூயா உங்களை வர்த்திக்க செய்கிற தேவன் boundary அவருடைய விதை எப்பொழுதும் நீதியாய் இருந்தது he sees always அவர் அநீதியாய் விதைக்கவே இல்லை he always நீதியாகவே விதைத்தார் always see எப்படி விதைத்தார் எல்லா நீதிக்காகவும் விதைத்தார் he sow for all righteousness வேதம் சொல்லுகிறது அதை தான் யாக்கோபு 3 james chapter 3 என் அன்பு மகனே மகளே நான் சுருக்கமாய் முடிக்க போற யாக்கோபு 3:18 வசனங்களை வாசிப்போம் நீதியாகிய கனியானது நீதியாகிய கனியானது கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே என்னையா விசுவாச கை தட்டு நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவராய் சமாதானத்திலே கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே என்ன விசுவாச கை தட்டு இந்த உலகத்திலே சமாதானம் என்கிற விதையை கொண்டு வந்தவர் இயேசுதான் அந்த சமாதான பிரபு Jesus Christ is the prince of peace he only brought the seed of peace அதனால தான் அவருக்கு சமாதான பிரபு so his name is prince of peace நித்திய பிதா சமாதான பிரபு எல்லாருடைய சமபாவத்தை சுமந்து கொண்டு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை அவர் மேல் வந்தது so the wrath of god came upon him அதனால தான் பிதாவாகிய தேவன் அவரை சமாதானத்துக்காக விதைத்தார் so father god saw him for peace நீதிக்காக விதைத்தார் for righteous கனிகள் கொடுக்க விதைத்தார் to yield fruits अनेகர் நீதிக்குட்படுத்த விதைத்தார் to bring the अनेகருடைய பாவ வாழ்க்கையை பண்படுத்த விதைத்தார் to dress the sinful life இந்த விதை இயேசு தான் this seed is jesus christ ஓர் அல்லேலூயா சொல்லுங்களே ஆண்டவர் சொன்னார் என்னை எல்லாமல் ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் எனக்காகவே யாவும் படைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி விதை விதைத்த தேவன் நம்முடைய தேவன் இப்பொழுது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் யா நம்முடைய கர்த்தர் யா நம்முடைய இரட்சகர் யா அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது பிதாவினால் விதைக்கப்பட்டார் அந்த ஒரு விதையை எடுத்தவர் நட்டார் and he planted பரிசுத்தாவியிலார் நிறைந்து தண்ணீருக்குள் நனைக்கப்பட்டார் and he dip into the ஜனங்களுக்கெல்லாம் அதை விளங்கினார் and he revealed to the people என் அருமையான மகனே மகளே அதான் சமாதானத்தின் தேவன் there's a god of peace அதை தான் ஆண்டவர் சொன்னார் that's what the lord said சகரியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 8:12 வசனங்களை வாசிப்போம் chapter 8 சகரியாவின் புத்தகம் முடிக்க போகிறேன் 8:12 வசனம் விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க கையோய சொல்லுங்க கையோய சொல்லுங்க அல்லேலூயா
இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு வந்தாரு சொல்லுங்க இப்போ அவர் பிறக்கும் போது ஒரு நற்செய்தி வந்து என்ன செய்து எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும் நற்செய்தி வந்திருக்கிறது குட் நியூஸ் ஃபார் தி வேர்ல்ட் இயேசு பிறந்ததில தான் சமாதானம் வந்துச்சுங்க After the birth of Jesus Christ Yesu vandhadanga neethi vanduchi Because the birth of Jesus Yesu parakkalana inda ulagathila onnume kedaiyadu Unless Jesus birth there is no Kaiya tatti appa kor hallelujah sollungale நம்முடைய ஆண்டவர் யார் இப்ப சொல்லுங்க யார் அவர் சமாதானக்காரனர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதானக்காரனர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஒரு அல்லேலூயா சொல்லுமா சே ஹல்லேலூயா இப்ப சொல்லுங்க அவர் எதற்கு வந்தார் வாட் பர்பஸ் ஹி கேம் எதற்கு வந்தார் வாட் பர்பஸ் ஹி கேம் அந்த விதை யார் ஹூ இஸ் தட் சீட் சத்தமா சொல்லுங்களே பிதா விதைத்த விதை இயேசு ஆமென் இயேசு நல்ல விதையை மட்டும் விதைத்தார் அந்த நல்ல விதை தான் நீங்களும் நானும் we are his good seeds கை தட்டி அப்பாவுக்கு மூணு அல்லேலூயா சொல்லணும் அந்த நல்ல விதை தான் இயேசு கிறிஸ்துவின் விதை the good seed is the seed of jesus christ என்னை கவனிக்க வேண்டும் listen எல்லாரும் என்னை கவனியுங்கள் listen இந்த வார்த்தையை அப்படி யாக்கோபு எடுத்துக்கொண்டு முழங்கால நிக்கணும் அவனங்கள் சகரியாவின் புத்தகம் சகரியா 8 அதிகாரம் 12 வசனத்தை எல்லாம் திருப்பி கொள்ளுங்கள் விதைப்பு சமாதானமுள்ளதா இருக்கும் விதைப்பு சமாதானமுள்ளதா இருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் திராட்சை தடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பனியை தரும் வானம் தன் பனியை தரும் நல்ல கவனிங்களே இது என்ன காலம் வானம் தன் பனியை தரும் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே சகல ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு தான் இயேசு பிறந்தார் to inherit all the blessings jesus christ was born அவனால தன் பிதாவினால் அவர் விதைக்கப்பட்டார் he was sent by father எத்தனை பேர் ஆமென் நம்புறீங்க how many believe that நம்புறோம் கையை உயர்த்தி நான் நம்புறேன் பிதா அவரை விதைத்தார் என்று சொல்லுகிறவர்கள் ஓசியாவின் புத்தகம் ஓசியா 2 அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக்கணும் ஓசியா சாப்டர் 2 இயேசு விதையின் சொன்னேனே அதை பாருங்கள் 2 அதிகாரம் 23 வசனம் கடைசி வசனத்திலே எல்லாரும் கை வையுங்கள் அந்த வசனத்தின் நிதானத்தோடு வாசிக்கணும் நான் அவளை நல்ல கவனியே அவள் யார் தெரியுமா மனவாட்டி ஏ மரியாள்னு கூட வச்சுக்கலாம் மனவாட்டியை பார்த்து நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து எனக்கென்று பூமியிலே விதைத்தேன் இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன் என் ஜனம் அல்லாதவர்களை என் ஜனம் அல்லாதவர்களுக்கு நோக்கி நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன் நான் என் ஜனம் என்று சொல்லுவேன் அவர்களின் தேவனே என்பார்கள் ஹல்லேலூயா உலகமெங்கிலும் இயேசுவை தேவன் என்று சொல்ல வைப்பதற்கு ஒரு சகோதரியை தனக்காக உருவாக்கினார் He elected a sister for himself to proclaim Jesus Christ. அந்த மகளுக்குள் விதைக்கப்பட்ட விதை யார் Which is seed in her life? யாரே நீங்கள் வாசித்த எசேக்கியேலின் புத்தகம் எல்லார திருப்பி கொள்ளுங்கள் 5 வாசித்து வாருங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தமா சொல்லுங்களே என் தேசத்தை கொள்ளையாகப்பட்ட வெளியாக்கும்படிக்கு ஆம் அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடு கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்துக் கொண்ட புறஜாதிகளின் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஆம் ஏதோம் அனைத்துக்கும் விரோதமாகவும் ஆம் என் அக்கினியான எரிச்சலினால் ஆ பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து எருசலேமை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து மலைகளுக்கும் ஆம் மேடுகளுக்கும் ஆம் ஆறுகளுக்கும் ஆம் பள்ளத்தாக்குகளுக்கும் ஆம் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் எரிச்சலினாலும் என் உக்கிரகத்தினாலும் பேசினேன் ஆம் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன் என் கரத்தை உயர்த்துவேன் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை
சுமப்பார்கள் என்று சொல்கிறேன் இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் கொடுப்பீர்கள் அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள் இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் இப்போ வேதத்தை கீழே வச்சிட்டு என்ன கவனிங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விக்கிரகங்களுக்கும் ஆராதனைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை There is no fellowship with idol worship and worship of God நன்றாய் கவனிக்க வேண்டும் Listen எனக்கும் அதற்கும் என்ன இல்லை There is no fellowship between அப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் ஆராதனை அவருக்கு அருவருப்பானது These type of worships are abomination. நீங்கள் பண்படுத்தப்படும்படி ஒரு நிமிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். Once again submit yourself to இதுவரை ஆண்டவரே நான் தவறாக உம்மை ஆராதித்திருந்திருக்கிறேன். உங்கள் கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவை ஒரு விக்கிரகமாக ஆராதித்திருந்திருக்கிறோம். மோலோபின் கூடாரத்தை உண்டாக்கி ஆராதித்திருந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு ஸ்திரியை தனக்காக ஒருத்தி நியமித்திருந்தார் அவளிடத்தில் இருந்து கிறிஸ்து தோன்றும்படி விதை விதைத்திருந்தார் எனக்காக நான் விதைத்தேன் என்று சொன்னார் ஓசியாவிலே எனக்காக விதைத்தேன் என்று சொன்னார் இப்பொழுது அந்த இடத்துல மனவாட்டியாக நீ மாறும்படி உன்னை ஒப்புக்கொடு on that place give yourself நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் when you give yourself நீங்கள் உங்களை அப்படியே ஒப்பு கொடுப்பீர்களானால் if you give yourself தேவன் என்ன செய்வார் தெரியுமா அருமையான மகனே மகளே உன்னை எடுத்து நடுவார் he'll take and plant you அவர் பக்கத்தில் நட்டுக்கொள்ளுவார் plant nearby எசேக்கியேல் புத்தகம் 17 அதிகாரம் 5வது வசனத்தை அப்படி எல்லாரும் திருப்பி கொள்ளுவோமா யாருக்கு வேதம் இருக்கண்டா அப்படி கையை உயர்த்தி அந்த விதைக்கு நீங்கள் வாருங்கள் தேசத்தின் விதையில் சத்தமா சொல்லுங்க தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து நிறுத்து மகனே listen to me நீங்கள் பண்படுத்தப்பட்ட நிலமாய் இருந்தால் உங்களை அவர் தனக்காக எடுப்பார் if you are a dressed land he will sow his seed for you உங்களை தனக்காக எடுப்பார் he will elect for himself அந்த எசேக்கியேல் 36 நீங்கள் வாசித்தீர்களே ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று தேவன் சொன்னாரே அந்த ஒரு விதை மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அழிவே அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவனோ நித்திய ஜீவனை அறுக்கிறான் இன்றைக்கு உன் ரெண்டு கையை உயர்த்தி அந்த ஒரு விதையாக நீ மாற வேண்டும் நான் தான் அந்த விதை என்று உன்னை ஒப்புக்கொடு நான் தான் அந்த விதை என்று ஒப்புக்கொடு ஓசியா 2 அதிகாரத்தை என் மகன் வாசிக்கும் போது அந்த ஒருத்தி நான் அந்த மனவாட்டி நான் தான் அந்த மனவாள் நான் தான் அந்த மகள் நான் தான் என்று உன்னை ஒப்புக்கொடு submit yourself as a bride according to the word of Hosea again one more time to read the bible தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் உரத்திலே பத்திரமாய் நட்டது அது துளிர்த்தது கவனிக்க வேண்டும் அது துளிர்த்தது படர்ந்தது தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடி ஆயிற்று இன்னைக்கு நீ அதை மாறும்படி விரும்புகிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கொஞ்சம் டீப்பா உங்களிடத்துல பேசுவதற்கு தான் இயேசு பிறந்தார் என்று ஏகப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கிக்க முடியும் இன்றைக்கு நித்திய ஜீவனை அறுப்பதற்காகத்தான் இந்த அறுவடையின் செய்தி அப்படியே அப்படியே கையை உயர்த்து ஆண்டவரே அந்த விதை நானாயிருக்கட்டும் அந்த ஆவிக்குறை விதை நானாயிருக்கட்டும் அந்த ஆவிக்குறை விதை நானாயிருக்கட்டும் அப்படி கைகளை உயர்த்தினவர்கள் ரெண்டு கையை உயர்த்தி lift up your both hands ஓசியாவின் புத்தகம் 2 அதிகாரத்திலே 23 வசனத்திலே வேதம் சொன்னது போல 22-23 கூட படிக்கலாமே நான் அவளை 22-23 வசனங்கள் பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் என்னைக்கும் மறுமொழி கொடுக்கணும் இதுல எத்தனை பேருக்கு திராட்சரசம் வேண்டும்
என்னை வேண்டும். அருமையானவர்களே, இவையெல்லாம் அபிஷேகத்தை குறித்து பண்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை. எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதவளுக்கு, இரக்கம் பெறாத அநேகர்கள் இரக்கம் பெறுவதற்குத்தான் இயேசு இரக்கம் உள்ளவராய் வந்தார். இறங்குவேன், என் ஜனம் இல்லாதவர்களாய் இருந்தவர்கள் நோக்கி, என் ஜனம் என்று சொல்லுவேன், நீங்கள் என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள், அவர்கள் என் தேவனே என்பார்கள். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது பிதா அவரை விதைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஸ்திரியை பிதா விதைத்திருந்தார். அந்த விதை இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது. அது 100 மடங்கு பலம் தந்தது. ஓ, பிரஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு வேதம் சொல்லுகிறது. யோவான் 1 அதிகாரத்திலே, தனக்கு சொந்தமான இடத்தில் வந்தேன், தனக்கு சொந்தமான ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்கள் கைகளை உயர்த்தி இருக்கும் இடத்திலிருந்து அப்படி கொஞ்சம் முன்னே நகர்ந்துவார்கள். இருக்கும் இடத்திலிருந்து ஒரு ஸ்டெப் முன்னே நகர்ந்துவார்கள். அது உங்களுடைய அழைப்புக்காக நான் அழைக்கிறேன், அழைப்புக்காக அழைக்கிறேன். இருக்கும் இடத்திலிருந்து ஒரு ஸ்டெப் முன் வாருங்கள். அப்படி உங்கள் கைகளை உயர்த்தி நிற்க வேண்டும். அப்படி ஒரே ஒரு ஸ்டெப். நீ ஒப்பு கொடுக்கிறதற்கு அடையாளம், நீ ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளம். Thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே திரும்ப அறுப்பான். ஆண்டவர் சொன்னார், அவளை எனக்கென்று விதைத்தேன், அவனை எனக்கென்று விதைத்தேன். தேவன் பிறப்பதற்காக அவள் விதைக்கப்பட்டவள். ஓ, உன்னிடத்தில் கிறிஸ்து இப்போது பிறக்க வேண்டும். எப்படிப்பட்டவராக? மகாராஜனாக, ராஜாதி ராஜாவாக அவர் உன்னிடத்தில் பிறக்க வேண்டும். சமாதான பிரபுவாய் பிறக்க வேண்டும். நீதி வரிசைக்கு பிறக்க வேண்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தினவர்களாக ஒரு சின்ன ஜபம். Thank you Father. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆவிக்கென்று ஆண்டவரே விதைக்கிற விதை ஆண்டவரே நித்திய ஜீவனை அடையும் என்று ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படியே ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே கொடுத்த விதைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே ஆண்டவரே, மனுஷகுமாரனை ஆண்டவரே விதைத்து ஆண்டவரே அந்த மனுஷகுமாரன் எங்களை விதைக்கும்படியாக வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தரிசு நிலங்களை ஆண்டவரே பண்படுத்தும்படியாக ஆண்டவரே விதைத்து ராஜா ஆண்டவரே. அப்ப ராஜா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விதைகளும் விதைகள் ஆண்டவரே 100 பலன் கொடுக்க உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே. அப்பா, பொல்லாத புத்திரன் கரையிலிருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி ராஜா ஆண்டவரே ராஜபுத்திராக ராஜபுத்திரியாக மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைய ஆண்டவரே எங்களை 100 கனி கொடுத்த ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே புத்திராய் மாற்றதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்து ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்தலாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அப்படியே கைகளை உயர்த்துவீர்களா? எல்லோரும் சொல்லுங்க, இயேசுவே, உலக ரட்சகரே, உலகம், உலகத்தின் நிலம், இந்த நிலத்திலே தான் நாங்கள் வாழ்கிறோம். நீர் எங்களை விதைத்திருக்கிறீர் தேவனே. தயவு கோத்ததாய் அறுக்கத்தக்கதாக, நீதி கோத்ததாய் அறுக்கத்தக்கதாக தேவனே. நீரும் பிதாவும் ஒரு மனதோடு கூட ஒன்றாயிருக்கிறது போல நாங்களும் உம்மோடு கூட இந்த பூமியிலே ஒன்றாயிருக்க எங்களை விதைத்திருக்கிறீர். இந்த விதையை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். 100 பலன் தரட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோட உட்காரலாம். நோடி பாரு சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்ப